ஓம் ஞான மூர்த்தீஸ்வர சமேத முத்தாரம்மனை போற்றி அனைவருக்கும் வணக்கம். அனுபவ சிதறி செந்தில்குமார் முத்தாரம்மன் பேசுகிறேன். மேஷம் ராசி மற்றும் மேஷம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து வயது என்னைக்கு 37 வயதுக்கு உங்களுக்கு பிறக்குதோ அந்த காலகட்டத்திலிருந்தே உங்களுக்கு வந்து வீடு நிலம் அமைக்க வேண்டும் என்ற ஒரு மோகமும் ஒரு ஆசையும் கண்டிப்பாக உருவாகும். அப்போது நீங்கள் வந்து இந்த 37 வயதிலிருந்து 42 வயதுக்குள் உங்களுக்கு வந்து நீங்களே வேண்டாம்னு சொன்னாலுமே உங்களுக்கு வந்து வீடு நிலம் கண்டிப்பாக வாங்கறதுக்குண்டான யோகத்தை அந்த கிரகங்கள் உங்களுக்கு வந்து அருளிக்கொண்டே இருக்கும். அதாவது இந்த பிரபஞ்சமும் இந்த நவக்கிரகங்களும் உங்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் வந்து நல்ல திசா புத்திகள் ஓடவில்லை என்றாலுமே உங்களுக்கு வந்து வீடு நிலம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வந்து உங்களுக்கு வந்து உருவாக்கி கொண்டே இருக்கும். அப்போ இதை நீங்கள் சரியாக இந்த காலகட்டத்தை நீங்கள் பயன்படுத்திங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு வந்து வீடு நிலம் கண்டிப்பாக நீங்கள் அமைச்சிக்கலாம். சரி, இந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் வந்து எப்படி வீடு நிலம் அமைச்சிக்கலாம் அப்படின்னாச்சுன்னா உங்கள் ஜாதகத்தில் உங்கள் ராசி இலக்கணத்திற்கு அந்த வீடு நிலம் வந்து யார் பெயரில் நீங்கள் வாங்கினா சிறப்பாக இருக்கும், எந்த சூழ்நிலையில் உங்களுக்கு வந்து எந்த இடங்களில் வாங்கினா சிறப்பாக இருக்கும் என்பதை வந்து நீங்கள் ஒரு முழுமையாக ஆராய்ஞ்சு பார்த்து நீங்கள் வந்து அந்த வீடு நிலத்தை நீங்கள் அமைச்சிக்கிட்டீங்க அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த வீடு வாசல் வந்து கண்டிப்பாக இந்த கிரகங்கள் கிரகங்களோட அருளால் வந்து உங்களுக்கு வந்து சிறப்பாக அமைஞ்சிக்கும். சரி, சில பேர் வந்து கையில் காசில் வீடு நிலம் வாங்கிறதுக்கு காசுகள் கண்டிப்பாக ஒரு தடையே கிடையாது. என்னன்னு கேட்டிங்கன்னா 10 ரூபா காசை வச்சுட்டுலாம் நீங்கள் வீடு வாங்க முடியாது. சரிங்களா, வீடு நிலம் வாங்கணும் அப்படிங்கிற யோகம் உள்ள அந்த கிரகங்களும் பஞ்சபூதங்களும் முடிவு பண்ணிட்டுன்னா நீங்கள் வந்து 10 ரூபா கூட காசு இல்லைனாலுமே உங்களுக்கு வந்து வீடு நிலம் வந்து அந்த கிரகங்கள் அமைச்சு கொடுத்துரும். ஏதோ ரூபத்தில் அமைச்சு கொடுத்துரும், இப்படித்தான் அப்படித்தான் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை, ஏதோ ரூபத்தில் உங்களுக்கு அமைச்சு கொடுத்துரும். அப்போ எப்படி அமைக்கணும், எங்கே அமைக்கணும், எந்த இடத்துல அமைக்கணும், யார் பேர் அமைச்சிக்கணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெளிவாக முடிவு பண்ணி உங்கள் ஜாதக கட்டத்தில் இருக்கிற அந்த கிரக அமைப்பை கனெக்ட் பண்ணி நீங்கள் அமைச்சிக்கிட்டீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு வந்து அந்த வீடு நிலம் வீடும் வாசலும் வந்து நிலையாக உங்களுக்கு சாதகமாக உங்களுக்கு வந்து நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கிற சூழ்நிலை உருவாகும். அமைதியான வீடு நிறைவான வீடாக உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இப்படி வந்து நீங்கள் உங்களுக்கு வருகிற அந்த நான் 37 வயதுலேருந்து 42 வயதுக்குள்ளே வந்து நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் கரணம் போட்டாலும் உங்களுக்கு வந்து வீடு நிலம் அமைக்கிறக்கான சூழ்நிலை வந்து கண்டிப்பாக அந்த கிரகங்கள் உருவாக்காது. அப்போ நீங்கள் வந்து வீடு நிலம் அமைக்கிறக்குண்டான வயது காலம் என்று கேட்டால் 37லிருந்து 42 5 வருட காலங்கள், அதை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.